ஸ்ரீலங்காவில் மயில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இங்கே நாங்கள் டம்புலில் தங்கியிருக்கிற இந்த ஹோட்டலில் உள்ளே இப்போ ரிசப்ஷனுக்கே வந்துருச்சு மயில். ரொம்ப அழகாக இருக்குது. என்ன சேஸு, மயில் எங்கள் நாட்டு தேசிய பறவை, அது எப்படி நீ துரத்தலாம், துரத்தாத சரியா? மயில் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஹலோ, வாட் இஸ் யுவர் நேம்? சி ஹியர் பீகாக் இஸ் நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, பி ஃப்ரெண்ட்லி. ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ டே 3 ஸ்ரீலங்காவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையில் 8 மணிக்கு வந்துட சொன்னார், 8:25 ஆயிடுச்சு. பட் இனி இப்போ தான் வந்திருக்கார் அவர். இந்த பக்கி வந்துருச்சுங்க, நம்ம லக்கேஜ் இதிலே வச்சு கொண்டு போயிடலாம். ஹலோ, குட் மார்னிங். ஸோ இங்கே பக்கி சர்வீஸ் இருக்குங்க, நீங்கள் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் நடக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதிலே உட்காந்துட்டு கூட நீங்கள் போயிடலாம். ஸோ இது பெரிய ப்ராப்பர்ட்டிங்க, இதை உள்ளுக்குள்ளே நடந்தாலே நீங்கள் வாக்கிங் போன எஃபெக்ட் தான். அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி, அந்த கடைசி வரைக்குமே இந்த காட்டேஜ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. படி ஏறி இறங்கினதுலேயே நம்ம சாப்பிட்டதில் ஜீரணாயிரும். அவர்கிட்ட நான் தெரியாமல் தமிழில் பேசிகிட்டு இருக்கேன், அவருக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது. ஓரளவுக்கு புரியும், யூ அண்டர்ஸ்டாண்ட் பிட் ரைட்? ஓகே தென், யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? ஓகே ஓகே, லெட் அஸ் மூவ். ஓகேங்க, எக்ஸலன்ட் சர்வீஸ். வாட் இஸ் யுவர் நேம்? ரத்னா. லக்மா, ஓ லக்மல், ஓ சுரங்கா லக்மல், வி நோ கிரிக்கெட் பிளேயர் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம். இது வந்து ஒரு நடு காட்டில் இருக்குங்க இந்த ரிசார்ட்டு. நாங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தோம். வந்து பார்த்தா அப்படி பயங்கரமான காடு. அப்புறம் வெளியில் அந்த கேட்டில் நிற்கிற காடே சொன்னார், எங்கே போகிறீங்க, எல்லாம் யானையெல்லாம் நின்றுட்டுருக்கோம், போகாதீங்க அப்படின்னாரு. அவர் எனக்கு தோணுச்சு இது போகிறது சேஃப் கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் பின் சைடு ஒரு யானை கிராஸ் ஆச்சு அப்படின்னாரு. சத்தம் இல்லாமல் ரூமுக்கே போயிடலான்ட்டு ஓடிட்டோம். அப்படி அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. 100% பியூர் ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மாதிரி இடத்துல தங்கலாம். புகையில் பயிரிட்டுருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம 3rd day சைட் சீயிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்லலை. இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் அங்கே வந்தோம். பயங்கரமான பஃபே, அது ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் பஃபேனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அத்தனை ஐட்டம் நம்ம எடுத்தோம் வீடியோ, எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அனுஷ்கா. ஓகே, இது இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். பிரெட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. சிக்கன் சலாமி இருக்குது, கோல்ஸ்லா, சாலட்ஸ், பீஃப் சலாமி, சீஸ் இருக்குது பாருங்க, அப்புறம் கிராக்கர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள் அது இருக்குது, சீரியல்ஸ், மில்க்கு, டீடாக்ஸ் ட்ரிங்க்கு, அப்புறம் பப்பாய ஜூஸ், பேஷன் ஃப்ரூட் ஜூஸ், முக்குன்னு வெண்ணெய் போரிட்ஜ், கஞ்சிங்க. ஸோ ஸ்ரீலங்கன் கஞ்சி எடுத்து காமிக்கிறாருங்க, தெரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட அருகம்புல் ஜூஸ் மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தா. முக்குனு வெண்ணா பாரிட்ஜ், இது வுட் ஆப்பிள். ஓ, வுட் ஆப்பிள் ஃப்ரூட்டா? நான் கூட ஏதோ டெசர்ட் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஃப்ரூட் உள்ள இப்படி தான் இருக்கும். பேஷன் ஃப்ரூட், கோவா, அப்புறம் வந்து சார்சாப் அப்படின்னு. அப்புறம் இங்கே பலாப்பழங்க, ஸ்ரீலங்காவில் பலாப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காடுக்கு தானே நிறைய இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் தயிருங்க, நாலடி நான் ஒரு வீடியோவில் நான் போன வருஷம் ட்ராவல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். காலையில் இந்த மாதிரி பேக்கேஜ் ட்ரிப்பெல்லாம் எங்கே டூர் போனாலும் சரி, காலையில் ஒரு கப் தயிர் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அன்றைக்கி நைட்டு டூர் முடிச்சுட்டு ரூமுக்கு வர்ற வரைக்கும் உங்கள் வயிறு வந்து ஸ்டேபிளாக இருக்குங்க. உங்களை வந்து இந்த கடாபுடான்னு சத்தம் கொடுக்குறது, கண்ட நேரத்துக்கு டாய்லெட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் உண்டு பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே வராது. தயிர் எப்போதுமே காலையில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து மெயின் கோர்ஸுங்க. ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ், இடியாப்பம் ஃப்ரெஷ்ஷாக அவிச்சு வச்சுருக்காங்க. குரக்கான் ரொட்டி, ராகி ரொட்டி மாதிரி இருக்குங்க, ராகிலேயே ரொட்டி செஞ்சுருக்காங்க, குரக்கன் ரொட்டி. ஓ, காலையில் நான்வெஜ் ரெடியாக இருக்குது, சிக்கன் கறி அண்ட் ஸ்பைசி ரெட் ஃபிஷ் கறி, தால் கறி அண்ட் பொட்டேட்டோ ஒயிட் கறி, நேற்று நைட் வச்சுருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி சம்பல், பேக்டு பீன்ஸ், ஓட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ கிரட்டின், க்ரம் ஃப்ரைடு சீஸ் சாண்ட்விச்சுங்க, அது செமையாக இருக்குல்ல, உள்ளே சீஸ் தெரியுது பாருங்கள், ஊசாக இருக்குது, அப்படி எடுத்து சாப்பிட வேண்டியதாக ஒன்று. போச்ச்டு ஃபிஷ் வித் வெஜிடபுள், கிரில்டு வெஜிடபுள். ஸோ பக்கத்தில் இருக்குது ஸ்க்ராம்பிள்டு எக்கு, இது வந்து பாயில்டு எக்கு, இது போச்ச்டு எக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டுக்கு நூடுல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து பேக்டு எக் வித் பேக்கன், பேக்கன் அப்படின்னா போர்க்கு. ஸோ இங்கே வந்து சாசேஜஸ் அண்ட் எக் ஆனர் அப்படின்னு ஆம்லேட்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செஞ்சு டேபிளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து வாஃபிள்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க ஆன் ஆர்டர், வாஃபிள்ஸ் அண்ட் பேன்கேக்.
ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் காஃபி டீ சொன்னீங்கன்னா கூட அவங்க டேபிளு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, இங்கே வந்து நிறைய வெளிநாட்டுக்காரங்க வர இடங்க. சிக்ரியா, சிக்ரியாலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இடியாப்பும் இருக்குது, அதே சமயத்தில் நீங்கள் பார்த்த அந்த பேக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், காண்டினென்டல் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெசர்ட்ஸ் வச்சுருக்காங்க. பனானா கேக் இருக்குது, சாசேஜ் பன், சாக்லேட் க்ரோசான்ட், கீழே இங்கே இருக்கிறது வந்து செல்சி பன், வியான் ரோல்ஸ், குரோசான்ஸ், ஓ மஃபின்ஸ் இருக்குது, ஃப்ரூட் மஃபின்ஸ், சினமன் ரோல்ஸ், ஜாம் பன், டேனிஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது திடீர்னு பார்த்தா எக்போஸ் மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் கேக், டோனட். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டம்புல்லால் கோல்டன் டெம்பிள் இருக்காமா, அங்கே தான் போக போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி நைட்டு வந்து இலங்கையிலேயோ ஒரு இலங்கையோட லண்டன் அப்படி சொல்கிறாங்க, பிரிட்டன் ஆஃப் ஸ்ரீலங்கா நுவாரா எலியா அங்கே தான் தங்க போகிறோம். நான் கூகுளில் டெம்பரேச்சர் செக் பண்ணேங்க, எப்போ செக் பண்ணாலும் 16-15, அதுவும் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 12-13 அப்படிலாம் காமிக்குது. ரம்மியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நுவாரா எலியாவில். நீ என்ன கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இலங்கை வந்தீங்கன்னா முதலெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் கொழும்பு வருவாங்க, வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் இப்போல்லாம் நுவாரா எலியாங்கிறது ஒரு முக்கியமான இடமா போச்சுங்க, வர்ற ட்ராவலர்ஸ்க்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அதெல்லாம். அதே மாதிரிங்க, இலங்கையில் இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்தியன்ஸ் இப்போ நாங்கள் 2 நாளாக தங்கியிருக்கோம். ஜாஃப்னாவில் ஒரு ஹோட்டலில் தங்கினோம், இப்போ டம்புல்லாவில் ஒரு ஹோட்டல் தங்கினோம். அவங்க சர்வீஸ் மட்டும் வச்சு இல்லை, இலங்கையோட பொதுமக்கள் ஜென்ரலாக அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறது எல்லாமே நல்ல மரியாதையாக பேசுகிறாங்க. தேர் மோர் வெல்கம்ங்க, நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அவங்க முகத்தில் காமிக்கிறாங்க. வல்வெட்டித்துறையில் பிரபாகரன் அவர் வீட்டுக்கிட்ட நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ ரெண்டு பேர் வந்து பேசினாங்க. பார்க்குற கரண்டு முரடாக இருந்தாங்க, நான் கூட லைட்டாக பயந்தேன். பட் அவங்க பேச ஆரம்பம் இந்தியா அப்படின்னோடனே அப்படியே ஒரு சிரிப்பு சிரித்த முகத்தோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குங்க, இலங்கைக்கு நீங்கள் தயக்கமில்லாமல் வரலாம். தயக்கமில்லாமல் வந்து மக்களோடையும் நிறைய பேசலாம். யாழ்ப்பாணத்தில் நான் மக்களோட பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் அங்கே இருந்தோம். பார்க்கல போகிற வழியில் நம்ம அப்படி ட்ரை பண்ணலாம். இயற்கையின் கொடை பார்த்தீங்களா, இலங்கையில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு டேம், இது இந்த பக்கம் இருக்கிற விவசாய பூமிகளுக்கு தண்ணீர் வழங்கணும் அப்படின்ட்டு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு டேம், ஒரு செக் டேம் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. நம்ம முந்தா நாள் ஜாஃப்னால கடல் பகுதியை ஒட்டி இருந்தோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தட்பவெப்பநிலையும் அவ்வளோ நல்லா இருக்குங்க, நல்லா அழகாக காற்றடிச்சிட்டு சூப்பராக இருக்கு இந்த இடம். ஸோ இந்த டேமோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பள்ளம் மாதிரி இறங்கி ஏறுது. நான் ஃபஸ்ட்டு எங்கிட்ட ரோடே காணுமேனு பார்த்தேன். ஸோ ஹியர் ஆஃப்டர் வி கோயிங் டு ஃபாரஸ்ட் ஏரியாஸ் ஒன்லி. வியூவர்ஸ் ஆக மொத்தம் இன்றைக்கி ஒரு கேரண்டி இருக்குங்க, உங்கள் கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரி இடங்கள் நிறைய நம்ம கேமராவில் பதிவாக போகுது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம கேரளா தமிழ்நாட்டை ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா. ஃபுல்லாக காட்டு பகுதியை எல்லாம் பச்சை பசேல் இருக்குது, நீர் வளங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இலங்கை வந்து ஒரு தீவு ஐலண்ட், அதனால் மழை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் வருஷம் முழுக்க. மக்கள் இப்போ தாங்க இங்கே இப்போ நிம்மதியாக இருக்காங்க, பார்த்தா தெரியுது நிம்மதி அமைதி திரும்பியிருக்கு இலங்கையில். இந்த எக்கானமி சுச்சுவேஷன் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஹவ் இஸ் எக்கானமி சுச்சுவேஷன் நவ் இன் ஸ்ரீலங்கா? வெரி பேட் ஒன்லி. அதாவது இலங்கையில் இருக்கிறவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்க இப்போது. அதை நிறைய காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கணும் அந்த மாதிரி ஒரு இது. அதான் இந்தியாவில் இருக்கிற நமக்கு இங்கே ஒரு டீ வாங்கினா, சாதாரண ஒரு சின்ன கடையில் டீ வாங்கினா கூட 35 ரூபா கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு ஒரு சாதாரண டீக்கு. நம்ம ஊர்லேயும் எவ்வளோங்க, 12 ரூபா 15 ரூபா, சில இடங்களில் 10 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு சின்ன டீ கடையில் பருப்போட நேற்று பார்த்திங்கன்னா 18 ரூபா கொடுத்து வாங்கினேன், சின்ன சைஸ் பருப்போட. உணவகங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பேக்கேஜில் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு சேஃப்கார்டு பண்ண மாதிரி ஒரு பேக்கேஜ், அதிலே காலையில் டிஃபன் டின்னரில் வந்துடுது. மதியானம் வெளியில் சாப்பிட்ற ஒரு வேளை கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. 1 லிட்டர் பெட்ரோல் 344 இலங்கை ரூபாய்ங்க. நம்ம ஊர் கணக்குப்படி 100 ரூபா 102 ரூபா அதே கணக்கு தான் வருது. பெட்ரோல் வந்து இந்தியாவில் என்ன விலையோ அதே விலை தான், 317 ரூபா டீசல். அண்ட் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் எல்பிஜி சிலிண்டர்? 4000. ஓ ரைட், ஓகே. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எல்பிஜி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 814 ரூபாய்கிட்ட வருதுங்க. கொஞ்சம் சப்சிடியும் கொடுக்குறாங்க அதுக்கு.
இங்கே வந்து 4000 ரூபா இலங்கை ரூபாய் எல்கேஆர் 4000 எல்கேஆர் கிட்ட வருது அப்படிங்கிறார். ஒரு சிலிண்டர் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மதிப்படி 1300 ரூபாய்க்கு மேலே வருது, 1400 ரூபாய்க்கிட்ட வருது. இப்போ டம்புல்லால கோல்டன் டெம்பிள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து புத்தர் சிலை இருக்கு இல்லையா, இது இது வந்து கீழே இருக்குது மியூசியம் தான். கேவ் டெம்பிள்னு ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்க, அந்த மலை உச்சியில் இருக்குங்க அங்கே வந்து கேவ் டெம்பிள். இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான கோயிலுங்க, ஃபஸ்ட்டு செஞ்சுரி கோயில் இது. அதே மாதிரி உலகத்திலேயே 2வது பெரிய புத்தர் கோயில், முதல் பெரிய புத்தர் கோயில் வந்து சைனாவில் இருக்குது, இது வந்து இலங்கையில் இருக்குது 2வது பெரிய புத்தர் கோவில். இந்த புத்தர் சிலை நீங்கள் பார்க்குறீங்களா, இதோடய உயரம் வந்து 65 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ இலங்கையில் வந்து பௌத்த மதம் வந்து ரொம்ப அதிகம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் இலங்கை மக்களே நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் வந்து இங்கே வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே அந்த மியூசியம் போய் பார்த்துட்டு வரலாம். உள்ளே கேமரா எடுக்கிடுவாங்களாம் தெரியல, உள்ளே கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னா நம்ம மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். மியூசியம் டிக்கெட் ஹவு மச்? இந்தியா 200. ஓகேங்க, இங்கே வந்து இன்றைக்கி மியூசியம் வாங்க போய் பார்க்கணுன்னா டிக்கெட்டு 200 ருபீஸ் எல்கேஆர் ஃபார் இண்டியன்ஸ், அது வாங்கிட்டு நீங்கள் மேலே போய் பார்க்கலாம். சார் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ராக் டெம்பிள் கேவ் டெம்பிள் அதுக்கான வழி தான் இது. அப்படியே படி ஏறி போகுது, இது எத்தனை படினு தெரியல. இது வழியாக போனீங்கன்னா மலை உச்சியில் கோயில் இருக்குது, கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான கோயில். ஸோ மேலே இருக்கிற அந்த குகை கோயில் வந்து 2000 வருஷம் பழமையானது. நீங்கள் வெளியில் பார்த்தீங்க இல்லையா சிலை, புத்தர் சிலை, அது வந்து 1997 2000 கட்டியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா நெட்ஒர்க் ஆஃபீஸ் இருக்குது, இதான் வந்து ஒரு புத்திஸ்ட் டிவி சேனலுங்க. பேர் பார்த்தீங்கன்னா ரங்கிரி ஸ்ரீலங்கா மீடியா நெட்ஒர்க் அப்படின்னு, எஃப்எம் அண்ட் டிவி சேனல் ரெண்டுமே இங்கேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே அந்த டம்புல கோல்டன் டெம்பிளுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்குது, நிறையா தின்பண்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ்? ஹனி ரிங். ஓகே ஓகே, ஹனி ரிங்னு ஒரு ஸ்வீட், நம்ம ஒரு கருப்பட்டி மிட்டாய் மாதிரி இருக்குது. ஆ ஓ ஓகே, சாப்பிட்லாம் வச்சுருக்காங்க. கோகனட் வண்டு. ஓகே, திஸ் புராக்கங் ஹலவா. ஓகே, திஸ் கோகனட் ரொட்டி. ஹியர் இஸ் வெஜிடபிள் ரொட்டிஸ். ஓகே, இனிப்பு வகையறா தாங்க நிறைய இருக்கு. சரி, நேற்று ஒரு டீ கடையில் இந்த டிஷ்ஷு பார்த்தோம், இங்க வச்சிருக்காங்க. டெல்லர் டீ வித் மில்க் இல்லை சுகர் டீ சொல்லலாம் நினைச்சேங்க. இங்கே வர டீ மட்டும்தான் இருக்காமா, பால் சேர்த்தன டீ இல்லையாமா? ஸோ ரோன் வர டீ குடிச்ச பழக்கம் இல்லை, சரி வேற எங்கேயோ வெளியில் போய் குடிச்சிக்கலாம். சரி, இதுதான் பஸ் ஸ்டாண்டு போல் தெரியுதுங்க அந்த கோல்டன் டெம்பிள் ஏரியாவுக்கு. எல்லா பஸ்லையும் தமிழ் எழுதியிருக்கு. ஓ, வாட்டர் லெலி. ஓகே, நேஷனல் ஃப்ளவர். ஓ ஓகே, இலங்கையோட தேசிய பூங்க அது, தேசிய மலர் வாட்டர் லெலி. வயலட் கடலில் இருக்குல்ல, அதுதான் வாட்டர் லில்லி. ஏதோ ஏற்காடு கொடைக்கானல் சைடு வந்த மாதிரி இருக்குது. கிளைமேட் இனி கூலாகல, இந்த இடத்துல இனியுமே கொஞ்சம் வேர்க்குதுங்க. இப்போது மேலே இதெல்லாம் போயிட்டு வந்தோம்ல, வேர்த்துருச்சு. கிளைமேட் கூலாகிறது இனி கொஞ்சம் நேரம் ஆனோன்னா அப்படி கிளைமேட் மாறிடும். கிட்டத்தட்ட ஒரு வால்பாறைன்னு வச்சுக்கோங்களேன், வால்பாறை மாதிரி இருக்குது இந்த ஏரியா. ஓகேங்க, இந்த வண்டி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கண்டி போகுது, டிராஃபிக் சரியான டிராஃபிக்காக இருக்குங்க அந்த ரோடு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ரோட்டில் ரொம்ப அக்ரஸிவாக ஓட்டுறாங்க, ஏத்தாப்படி வர வண்டியெல்லாம். வண்டியை வந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சாலும் ஹெட்லைட்டை போட்டு அப்படியே ஓவர்டேக் பண்ணுறாங்க.
பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயுர்வேதிக் வில்லேஜ் ஆக்சுவலாக. நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது என்னன்னு சொல்லுங்க. இது தான் மிளகு. மிளகு மிளகு ஆ மிளகு கரெக்ட். பெப்பர் வந்து ஒரு கொடி தான். சரி. இது எல்லா மரத்துலையும் படர்ந்து வளர்ந்துடும். ஓகே. அந்த பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் இருக்கு தானே, அது ஒரு பிளான்ட் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஓகே. அது எப்படி தெரியுமா, முதல்ல இந்த க்ரீன் இருக்கு பாருங்க, அதை நாங்கள் பறித்து காய வச்ச பிறகு பிளாக் ஆயிரும். ஓ, இந்த க்ரீன் வந்து பறிக்கிற முதல்ல மரத்தில் இருக்கும் போது அந்த பழுத்த பிறகு பாருங்க ரெட்டாக இருக்கு பாருங்க, அந்த ரெட் பெப்பர் எடுத்து தான் ஸ்கின் எடுத்த பிறகு தான் ஒயிட் பெப்பர் கிடைக்கும். ஒரே பிளான்ட்ல தான் ரெண்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, க்ரீன் டு கெட் பிளாக், ரெட் டு கெட் ஒயிட். ஓகே. இதுக்கு தான் சொல்லுவாங்க கிங் ஆஃப் ஸ்பைஸ்னு. இன்னைக்கு தான் உலகத்தில் கூடுதல் பாவிக்கிற ஸ்பைஸ். ஓகே. அது எல்லா மரத்துலையும் வளர்ந்துடும். ஸோ இலங்கையில் இது நிறைய இருக்கு. ஸ்பைஸ் ஐலண்ட் தானே? ஸ்பைஸ் ஐலண்ட் தானே. அதுக்கு சயின்டிஃபிக் நேம் சொல்லுவாங்க பெப்பருக்கு, அந்த பாருங்க பிப்பர். பிப்பர் ஆ, பிப்பர் நிக்ரம். பிப்பர் நிக்ரம். ஓகே, இதுதான் சயின்டிஃபிக் நேம். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க லெமன் கிராஸ். ஆ, லெமன் கிராஸ் அதே ஃபேமிலி தான் இது. ஓகே. இதுக்கு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சிட்ரோனெல்லான்னு. ஓகே. இந்த ஆயில் இருக்கு தானே, this is the organic oil from the grass la edukranga. Okay. Crush panni idu edukku solunga mosquitoes insects ku. Oh, idu or spray mari odambukum water la mix panni clean pandrathukum or air freshener mariyum. Okay. Chemical la thayarikkiradhukku thane adu transparent ah irukum, alcohol mix panni irupanga. Idu organic natural. Kaiya kaatunga. Okay. Nalla thechikollunga. Ah, thechiru smell pannunga. கற்றாழை. கற்றாழை ஆ, கற்றாழை. அலோவேரா. அலோவேரா. அலோவேரால 45 வகை இருக்குது. எல்லாமே உடம்புக்கு போட முடியாது. ஓகே. சிலது பாய்சனா இருக்கும். ஓ, நாலு, அதில் நாலு ஃபேமிலியில தான் ரொம்ப ஹேர்பல் வேல்யூ இருக்குது. இது நாலாவது. ஓகே. இது எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க, வித் ஸ்பாட்ஸ் இருக்கு பாருங்க, ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கு பாருங்க. இது பாருங்க சின்ன சின்ன ஒயிட் ஸ்பாட்ஸ். அப்படி இருக்கும்போது இது ஹேர்பல் ஃபேமிலியில் வரும். ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹேர்பல் அலோவேரா க்ரீம். இதில் இருக்குது பப்பாயா. ஓகே. அவகாடோ, கியூகம்பர் அண்ட் ஜோஜோபா. இது நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஃபார் சன்பர்ன்ஸுக்கு, அலர்ஜிக்கு, ஆஃப்டர் ஷேவ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்பா அவகாடோ இருக்குது தானே, அது குட் ஃபார் தி ஸ்கின். அலைவேரா குயிக்கமாக கூல் பண்ணுறதுக்கு. ஓகே. கையை காட்டுங்க, இப்படி காட்டுங்க. இந்த ஹேர்பல் தேய்ச்சிட்டு ஸ்மெல் பண்ணுங்க. இந்த ஹேர்பல் அலைவேரா க்ரீம் மைல்டாக வாசனை. டம்புலாலேருந்து கண்டி போகிற வழியில் இருக்கிற ஹெர்பல் கார்டன், அதுக்குள்ளே தான் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக உள்ளே சுற்றி பார்த்தோம். உங்களுக்கு வந்து பாட்டனி நல்லா வரும், இது மாதிரி தாவரங்கள், மூலிகை செடிகள், அந்த அதுலேருந்து எப்படி மருந்துகள் எடுக்கிறாங்க அதுலாம் ஆர்வம் அதிகம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதேமாதிரி கண்டியில் வந்து ஒரு பெரிய பொட்டானிக்கல் கார்டன் இருக்காமா, அது கூட நீங்கள் விசிட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஹெர்பல் கார்டன் நான் பார்த்துட்டு இப்போ நம்ம கண்டி நோக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, அதனால் இந்த ஜாஃப்னா இந்த கண்டி ஹைவே A9 ரோடு பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. இன்றைக்கி நான் நேற்று முந்தின நாளிலும் கூட இவ்வளோ டிராஃபிக் நாங்கள் ஃபேஸ் பண்ணல, இன்றைக்கி வந்து சரியான டிராஃபிக். அந்த வீக்கெண்டு டிராஃபிக்ங்கிறது இலங்கையிலேயும் இருக்குது. முதல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா டிராஃபிக் இருக்காது, நம்மளாம் சின்ன வயசில். இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமையே, சனி ஞாயிற்றுக்கிழமையில அதிக டிராஃபிக். இப்போ நம்ம மாட்டலி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். நல்ல பிஸியான ஒரு டவுனு. இங்கே ஒரு கோயில் இருக்காமா, அந்த கோயில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போகிறோம். முத்துமாரி அம்மன் தேவஸ்தானம் மாத்தலை. அந்த மாத்தலைங்கிற ஊர் ரொம்ப பிஸியாக இருக்குங்க. இன்றைக்கி சனிக்கிழமை நல்ல வழக்கத்தோட கூட்டம் அதிகமாக இருக்குது. முத்துமாரியம்மன் கோயில் அப்படின்னு ஒரு இங்கே ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது. எங்கே டீ குடிக்கலான்னு பார்த்தோம், பட் இங்கே எங்கேயுமே பார்க்கிங் பண்ண முடியாது போல் இருக்கு. இன்னும் ஒரு அழகான ரம்மியமான காட்சி பாருங்கள். இப்போ நம்ம மாத்தலையிலேருந்து கண்டி போயிட்டுருக்கிற வழியில் ஒரு டீ பிரேக்காக ஒரு கடையில் நிப்பாட்டோம். அந்த கடையிலேருந்து சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்க, ஒரு எக் சமோசா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அது வந்து டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம் தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு டீ சொல்லியிருக்கேன். இலங்கையில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் தாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு இந்தியன்ஸுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அது மட்டும் இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் இந்தியர்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. உதாரணத்துக்கு சிகிரி ஆஃப் மேலேலாம் போகிறதுக்கு $20 ஒரு ஆளுக்கு. நினச்சி பாருங்கள், ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு $80 கொடுத்து தான் அவங்க டிக்கெட் வாங்கணும். பார்க்குற சமோசா மாதிரி இருக்குது, பட் இது ரோல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, எக் ரோல். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அது நிறைய இடங்கள் பயங்கர ஹெவியாக இருக்குங்க. இது லோக்கல் மக்களுக்கெல்லாம் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம், வெளிநாட்டு மக்களுக்கு அதிகமாக இருக்குது. சூடாக சாப்பிட்டா இனிமேல் நல்லா இருக்கும். நம்ம ஊட்டி போகிற வழியில் கோத்தகிரி வரும் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். அலாவத்து கோடா அப்படின்னு அந்த ஊர் பேர். டிப்பிக்கல் ஹில் ஸ்டேஷன் ஸ்ரீலங்காவில். இந்த
ஸ்ரீலங்காவில் விண்ணை முட்டும் விலைவாசி அப்படின்னு நீங்கள் நிறைய டைம் படிச்சிருப்பீங்க நியூஸில். அது வந்து நான் ரியலாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ நம்ம டீ குடித்தோம்ல, ஒரு கடையில் 3 டீ 1 எக் சமோசா ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு முட்டை இருக்கிற மாதிரி தெரியல, முட்டை மேஷ் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருந்தனால எனக்கு தெரியல. எவ்வளோ தெரியுங்களா பில்லாச்சு? 550 எல்கேஆர். 550 அப்படின்னா நம்ம இந்திய மதிப்பு படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபா ஆயிருக்குங்க 3 டீ 1 முட்டை சமோசாவுக்கு. ஸோ அந்தளவுக்கு இருக்குங்க விலைவாசி. நம்ம இந்தியர்களாக இருந்தாலுமே நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இதே 3 டீ 1 முட்டை போஸ் நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்டா எவ்வளோ ஆகும்? மிஞ்சி மிஞ்சி போனால் 65-65 ஒரு 20-65 ரூபா தான் இருக்கும். இங்கே வந்து கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. இங்கே ஸோ சரியான விலைவாசி தாங்க. எக்கானமி சுச்சுவேஷன் ரொம்ப பரிதாபமாக இருக்குது இலங்கையில். நினச்சி பாருங்கள், எவ்வளோ காசு. இப்போது நீங்கள் வந்து 10,000 ரூபா நீங்கள் இலங்கை ரூபாயை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 30-32,000 ரூபா கிடைக்குதுன்னு வைங்க. கமிஷன் போக பர்ஸில் நிறைஞ்சிருக்கும் 32,000 ரூபாங்கிறது. பட் ஒன்றுமே விஷயம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக செலவு பண்ணிங்கன்னா ஒரே நாளில் காலியாகிடும் அத்தனையும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டிராஃபிக் ஹியர் இஸ் சிமிலர் டு வாட் வி சீ இன் இண்டியா. சனி ஞாயிறில் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் எவ்வளோ பிஸியாக இருக்கும் ரோடு. அதே மாதிரி தாங்க இருக்குது இலங்கையிலையும். ஃபுல்லாக மக்கள்லாம் கிளம்பிட்டாங்க போல் இருக்கெல்லாம் வீக்கெண்டில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. நுவாரா ஏலியா வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பயங்கர பரபரப்பாக இருக்குமாம்மா. இவரம் காய்கறி எல்லாம் வச்சு விற்றுட்டுருக்காங்க. 1/2 கிலோ 80 ரூபா பாவக்காய். எல்கேஆர் 80 ரூபாங்கிறது எல்கேஆர் பாவக்காய். 1/2 கிலோ 80 ரூபா அப்படின்னா நம்ம இந்திய மதிப்படி 25 ரூபா வருது. ஆ, கரெக்டு தாங்க. அது இந்திய ரூபாய் கணக்குப்படி பார்த்தாலும் சரியான விலை தான். வெளியில் உணவகங்கள் தான் ரொம்ப விலை கடுமையாக இருக்குது. நம்ம எங்கேயாவது காய்கறி மார்க்கெட் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா உள்ளே போய் பார்ப்போம், விலை விவரங்களை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கண்டிக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஊரில் அக்குண்ணா அப்படிங்கிற ஊரில், இது வந்து முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, மெஜாரிட்டியாக இருக்காங்க. இப்போ ஃபுல்லாக அந்த கார் ரீஃபர்பிஷ் மார்க்கெட்டுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய கடைகள் வந்துருச்சு. இந்த மாதிரி புது கார்களோட விலையெல்லாம் எங்கேயோ போயிருச்சுங்க இலங்கையில். அதான் நான் இவர் அனுஷ்காட்ட கேட்டேன், புது கார்களில் கொஞ்சம் நல்ல பிராண்டட் கார்களில் 1 கோடி ரூபாயை தொட்டுச்சுங்களாம்மா இலங்கை பணத்தில். 1 கோடி எல்கேஆர். அதனால் இங்கே வந்து செகண்ட் ஹேண்டு மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய மக்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஓட்டிகிட்ருக்குறாங்க. இந்த ஊர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கடைகளில் அந்த காரை ரீஃபர்பிஷ் பண்ணுற கடைகள் நிறைய இருக்குது. துரியன் போனால் நிறைய இடத்துல விற்றுட்ருக்காங்க. பர்டிகுலராக இந்த பகுதியில் தான் நான் நிறைய பார்க்குறேன் துரியன். ஓகே, இப்போ இது ஒரு பாலத்தில் திரும்புகிறோம் இல்லையா. இந்த பாலம் தான் வந்து இலங்கையோட நீளமான ஒரு நதியின் மேலே கட்டப்பட்ட பாலம், மகாவெளி கங்கா அப்படின்னு இந்த ரிவருக்கு பேர். 335 கிலோமீட்டருக்கு இந்த ரிவர் ஓடுது இலங்கையில். ஓ, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா? கண்டிக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி இலங்கையில். நல்ல ஒரு அழகான ஊருங்க கண்டி. ரொம்ப ரோடுகள்லாம் நீட்டாக இருக்குது, நீட்லி பிளான்டு. தட்பவெப்பநிலை பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குன்னா சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டாக இருக்குங்க வெயில். இலங்கையில் கொழும்பு தலைநகரம், கொழும்பு தான் முதல் நகரம் ரொம்ப பெரிய நகரங்களில். ரெண்டாவது வந்து கண்டி. கண்டி தான் பெரிய நகரம். கண்டியில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமும் இருக்குங்க. நம்ம நிறையா மேட்சஸ் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? கண்டி மைதானம். ஒரு பழைய காலத்து காரு, ஃபார் சேல் அப்படின்னு எழுதியிருக்கு பின்னாடி. என்ன மாடல் ஒன்றும் தெரியல, பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சதுன்னா. இதெல்லாம் மங்குஸ்தானில் 600. ஓ, 600. ஓகே ஓகே ஓகே. இது என்ன பழம் அது? அவகாடோ. இதெல்லாம் என்ன விலை? 150. ஓகே ஓகே. 150 கிலோ. ஸோ இந்த மங்குஸ்தீன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை ரூபாயில் 600 ரூபா, இது வந்து 150 இலங்கை ரூபாயில். அவகாடோ ரேட் கம்மியாக இருக்குங்க இங்கே. இது என்னது? அங்கே கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, என்ன பேர் இது? பேர் கல்சீம்பலா. ஓ, உள்ளே இருக்குது. ஆமாம், உள்ளே சலைவால சுரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சின்ன குட்டியோண்டு ஒரு புளி, புளியங்காய் நல்ல புளிப்பு. ஸோ அவ கூட சார் லிட்டில் பிட் சீப்பர் இன் ஸ்ரீலங்கா. ஆ, ஐ டேஸ்டட் ஒன் ஆஃப் இட். வெல்வெட் டாமரின். வெல்வெட் டாமரின். ஓகே ஓகே. ஆ, கொடுங்க. என்ன பேர் இது? ஓகே.
ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் நல்லா இருக்குங்க. இது வந்து வெல்வெட் டாமரண்டாமா. தொட்டு தொடர்றதுக்கு வெல்வெட் மாதிரியே இருக்கா? வெல்வெட் டாமரண்ட்னு வச்சுருக்கான் பேர். ஸோ இந்த வீதி பேர் ஸ்ரீமத் பென்னட் சோய்ஸா வீதி. ஸோ புத்தருக்கு பூ வாங்கிட்டு போகலாங்க. நம்ம முதன் முறையாக இங்கே வந்திருக்கோம் கண்டியில், அந்த டூத் டெம்பிள் ஆஃப் புத்தா அதுக்கு வந்திருக்கோம். ஆ யா 200 ஓகே. 200 இசனும். ஸோ இந்த ஒரு அட்டையில் டிஸ் இஸ் த நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் ஸ்ரீலங்கா ரைட், லிலி, வாட்டர் லிலியா. ஓகே, இது வந்து 200 ரூபா. எனக்கு என்னமோ பாண்டிச்சேரி ஞாபகம் வருதுங்க இதெல்லாம் பார்க்குறப்போ. இங்கே பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி பார்த்தா எனக்கு ஒரு பாண்டிச்சேரியோட ஒரு சில நினைவலைகள் வந்துட்டு போகுது. ஓல்டு எம்பையர் ஹோட்டல் அங்கே பாருங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இங்கே இருக்குது கண்டியில். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூடி இருக்குது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் டிக்கெட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஓ, இங்கே வங்கியெல்லாம் சனிக்கிழமை விடுமுறை போல் இருக்குங்க. சாக்லேட் பிளானட்டுன்னு சாக்லேட்டுக்கு நிறைய கடைகள் இருக்குங்க. இலங்கையோட இரண்டாவது பெரிய நகரமான கண்டிக்கு நான் வந்திருக்கேங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க கண்டிக்கு. எனக்கிட்ட இலங்கையிலேயே கொழும்புக்கு நான் இனி போகலை. நான் இப்போ இறங்கி நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான நகரம் அப்படின்னா கண்டின்னு சொல்லுவேன். இந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து டூத் ரெலிக் டெம்பிள், புத்தா டூத் ரெலிக் டெம்பிள்ங்கிறது இங்கே ரொம்ப பிரபலம் கண்டியில். அதுதான் அந்த சிட்டியோட மெயின். ஒரு மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் எப்படியோ அந்த மாதிரி கண்டிக்கு வந்து இந்த டூத் ரெலிக் டெம்பிள். நிறைய வெள்ளை உடை அணிந்த மக்கள் தான் இங்கே நிறைய பார்க்க முடியுது. உள்ளே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகணும். சார்க் கண்ட்ரீஸ்க்கு வந்து, சார்க்கில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு உள்ளே போய் புத்தருக்கு இந்த மலர்களை படைச்சி நம்ம கும்பிட்டு வருவோம். ஓகே, இப்போது புத்தா அந்த டூத் ரெலிக் டெம்பிளுக்கு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் விலை வந்து ரெண்டு பேர்த்துக்கு 3000 ரூபாய்ங்க. சார்க் கண்ட்ரீஸ்க்கு பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள், 1500 ரூபா ஒரு ஆளுக்கு. சார் ரெண்டு பேர்த்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 சில்லரை வருது. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இந்தியன்ஸ் வெளிநாட்டினருக்கு டிக்கெட் ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. எல்லாம் 1500 ரூபா ஒரு ஆளுக்கு. எவ்வளோ ஒரு ஆளுக்கு? 500 ரூபா கிட்ட வருது டிக்கெட்டு. ஆனால் இது ரொம்ப முக்கியமான கோயிலுங்க கண்டி. வந்துட்டு இந்த கோயிலுக்கு போகாமல் போகிறதுங்கிறது நம்ம மதுரைக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போக பார்க்காம வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்துடலாம். உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் காமிக்கிறதுக்கு. ஓகேங்க, இப்போ க்யூ நிற்குது இங்கே. ஓகேங்க, நல்ல கூட்டங்க. இன்றைக்கி சனிக்கிழமை வேறையா, எல்லாம் குழந்தைங்க கூட்டம் நிறையா வந்திருக்கு. பின்னாடி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. லோக்கல்ஸுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ. நம்ம இந்தியா வெளிநாட்டினர் அதுவும் சார்க் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தால் ஒரு ஆளுக்கு 1500 LKR நம்ம பே பண்ணி போகணும். ஸோ நம்ம கையில் பூ வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல பூவை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கும்பிட்றாங்க. நம்மளும் அதேமாதிரி பண்ணுவோம். ஒரு கவசத்தில் தான் அந்த புத்தரோட பல்லு வச்சுருக்கிறாங்க. ஸோ கையில் பூ வச்சுருந்ததுனால இந்த பூ வச்சுட்டு கும்பிட்றப்போ நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் தரிசனம் கிடச்சிது. பயங்கரமான கூட்டம்ங்க. நான் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்தோம். பார்த்துட்டு இறங்கிட்டோம். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இனி கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை இருக்கிறதுனால சரியான க்ரௌடு. இந்த டூத் ரெலிக் டெம்பிள் பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்தாச்சுங்க. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் வந்து நிறைய புத்த சமயத்தை சேர்ந்த மக்கள் வந்து நிறையா கும்பிட்டு வராங்க. உலகம் முழுக்க இருந்து வர புத்த சமயத்தை சேர்ந்தவங்களும் சரி, சாதாரண மக்களும் சரி, இங்கே வந்து கும்பிட்டு வராங்க. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சரியான கூட்டம். நீங்களே பார்த்தீங்கல்ல, உள்ளே பயங்கரமான கூட்டம். பூ வாங்கிட்டு வரவங்களுக்கு தனியாக எப்படி வாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் இப்படி வந்தேன், பார்த்தா அது கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் நம்மளுக்கு தரிசனம் பண்ணுற மாதிரி வாய்ப்பு கிடச்சிது. நமக்கு வெறுங்கையோடு வந்திருந்தோன்னா அப்படி கொஞ்சம் பக்கத்தில் போய் எடுத்துருக்கலாம். ஆனால் பக்கத்தில் போய் எடுத்திருந்தால் கேமரா கண்டிப்பாக எடுத்துருக்க முடியாது. தூரமாக இருந்தால் கட்டி கேமரா வச்சு நாங்கள் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்க, இதுதான் வந்து கோயிலில். நீங்கள் கண்டி வந்து இலங்கை வந்து கண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டூத் ரெலிக் டெம்பிள் விசிட் பண்ணுங்கள். நம்ம இந்தியர்களாக இருந்தால் சார்க் நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு 1500 ரூபா பெர் ஹெட்டு. இலங்கை 1500 LKR அது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. இருந்தாலும் ஒரு தடவை வந்துட்டோம் இல்லையா, வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகேங்க, இப்போ பாலாஜி தோசைன்னு ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் அந்த டூத் ரெலிக் டெம்பிளுக்கு இப்போ நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம், பியூர் வெஜ்ஜு. ஓகே, இதில் என்ன சாப்பிட்லாம்? ரைஸ் அண்ட் கறி சாப்பிட்லாமா? ஓகே ஓகே ஓகே.
ஸோ அனுஷன் வந்து பேப்பர் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அவருக்கு வந்துருச்சு. ஆ ஓகேங்க, எனக்கு சப்பாத்தி சென்னா அண்டு மசாலா, ரோஹனுக்கு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வித் சென்னா மசாலா, அப்புறம் இன்னொரு சப்ஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. தானிக்கு எங்களுக்கு லஞ்சு. ஓகேங்க, பாலாஜி தோசை அப்படிங்கிற வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். இல்லை ஒரு டீசெண்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்ததுங்க. சப்பாத்தி நான் சாப்பிட்டேன், ரோஹன் வந்து ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் அனுஷ்கா வந்து ஒரு பேப்பர் ரோஸ் சாப்பிட்டாரு. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பக்கத்தில். ஒரு ஸ்ரீலங்கா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் இப்போ லேட்டாக தான் பார்த்தேன். நான் அங்கே நான்வெஜ்ஜும் அவைலபிள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் மேலேயும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. எய்தாப்படி கிருஷ்ணா தோசைன்னு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த டூத்ரலிக் டெம்பிள் வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான ஒரு கமர்ஷியல் ரோடுங்க. இங்கே பீஸா ஹட் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பெங்களூரில் இருக்கிற பிரிகேட் ரோடு ஞாபகம் வருது இந்த ரோடை பார்த்தா. இங்கேருந்து காமியாக பார்த்தா திடீர்னு பார்த்தா பிரிகேட் ரோடு மாதிரியே இருக்கும். அப்படி இந்த சர்ச் ஸ்ட்ரீட்டு கிட்டே பிரியும்ல அந்த மாதிரி இருக்குது. லலிதா ஜுவல்லர்ஸ் கடை இருக்குது, நம்ம லலிதா ஜுவல்லர்ஸா. 1998 வருஷம் ஜனவரி 25 இந்த டூத் ரெலிக் அப்படிங்கிற அந்த புத்தர் கோயில் வந்து விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டதுங்க. ஒரு பெரிய ட்ரக்கில் பாம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் நிரப்பி கொண்டு வந்து இங்கே வெடிக்க வச்சு கிட்டத்தட்ட 16 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன குழந்தையும் சேர்ந்து இறந்து போனாங்க. பயங்கர அதிர்ச்சி ஊட்டிய ஒரு சம்பவம் இலங்கை முழுக்க. ஸோ உள்ள கோயிலுக்குள்ளே போகிறப்போ உள்ள இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. சரியான கூட்டம் வருதுங்க. சாதாரண சமயத்தில் 3 மணி நேரம் ஆகுமாம்மா தரிசனத்துக்கு. இன்றைக்கி நமக்கு 1.5 மணி நேரத்தில் நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு அனுஷ்கா சொல்கிறாரு. ஸோ வந்தீங்கன்னா போய் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கண்டியின் காட்சி முனைங்க. ஃபுல்லாக ஒரு கண்டியோட கம்ப்ளீட் ஒரு வியூ பாயிண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேனால ஒரு சில்லுன்னு காற்றடிக்குதுங்க, கூலாக ஒரு காற்றடிக்குது. கண்டி நகரம் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முழுசாக. வேறு எப்படி கோயிங் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் டு த நுவரெலி. நுவரெலியா? ஓ, தட்ஸ் ஆல். ஓ, கண்டி இஸ் ஓவர். கண்டி இஸ் ஓகே. ஓகே, கண்டியில் நம்ம அந்த டூத் ரெலிக் டெம்பிள் பார்த்துட்டோம். பார்த்துட்டு இதே பார்த்துட்டோம். இங்கேருந்து வந்து 2 hours ஆகுமாம்மா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா. இது வந்து கண்டியோட மிகப்பெரிய ஒரு திருவிழா. இந்த மாதம் தான் நடந்து முடிஞ்சுதாம்மா. அந்த திருவிழாவை தான் இங்கே வரைஞ்சிருக்காங்க செவத்தில். கண்டியிலேருந்து நம்ம நுவாரா ஏரியா நோக்கி கிளம்பியிருக்கோம். அப்படி இன்ச் இன்ச்சாக நகருதுங்க. சரியான டிராஃபிக் இங்கே கண்டி ஊருக்குள்ளே. இலங்கை அப்படின்னா கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இலங்கையில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அளிக்குதுங்க. நுவாரா ஏலியா இனி போகணும். இனி ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியிருக்கு. போகிற வழியில் ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு, சுற்றி முற்றி டீ எஸ்டேட்டு எல்லாமே இருக்குது. அதேமாதிரி இங்கே சுவாசிக்கிறப்ப தெரியுது காற்று வந்து நல்ல சுத்தமான காற்றுங்க. 100% தூய ஆக்சிஜன், பொல்யூஷனாக இல்லை இங்கெல்லாம். கண்டியை சுற்றி நல்ல டிராஃபிக் இருந்ததுங்க. கண்டி ஊருக்கு வெளியிலையும் சரி ஊருக்குள்ளேயும் சரியான டிராஃபிக்காக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர் மாதிரி இருந்தது டிராஃபிக்கு கண்டியில். அப்படி கண்டிலேருந்து வெளியில் வர வர கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாயிருச்சு நுவாரா ஏரியாவில். ஆனால் வீக்கெண்டுங்கிறதுலாம் நுவாரா ஏரியாவும் பிஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கைடு அவர் அனுஷ்கா சொல்கிறாரு. இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம நுவாரா ஏரியா நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம், நெருங்கிட்டுருக்கோம். இங்கே நிறைய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க, இங்கே இருக்கிற டீ ஃபேக்ட்ரியிலலாம். நீங்கள் நம்ம வியூவர்ஸ் நீங்கள் அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் பேரடைஸ் அப்படின்னு ஒரு மலையாள படம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அது சின்ன படம் தான், ஒரு 1.5 மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய படம். அது அந்த படம் முழுக்க நுவாரா ஏரியாவில் தான் படமாக்கப்பட்டது அந்த படம். அந்த படத்தை போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ட்வின் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தெரியுது. அடி பச்சை பசேல்னு இருக்குது. இட்ஸ் அ நோ வண்டர் லிட்டில் இங்கிலாண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஓகேங்க, இது வந்து ஒரு சூவினீஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் விற்கிற ஒரு ஷோரூமு. என் நிப்பாட்டணும் இல்லையா, அந்த வியூ பாயிண்ட்டில் அது பக்கத்தில் இருந்தது. ஸோ உங்களுக்கு காமிக்கலாமேன்ட்டு உள்ளே வந்தேன். முன்னாடியே ராஜாராணி சிப்பாயி மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க காயெல்லாம். ஸோ
நுவானாலியை போகிற வழியில் ரம்போட டனல் அப்படின்னு ஒரு டனல் இருக்குது. ரொம்ப அப்படி மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை, பாறைகளுக்கு நல்ல குடஞ்சு போட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த டனல்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இறங்கி ஓடிட்டுருக்கு. அப்படி ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் வர வர பார்த்தீங்கன்னா அங்கே டேம் ரோட் டீ அப்படின்னு ஒரு எஸ்டேட் இருக்குது, டீ எஸ்டேட். அங்கே வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்குன்னு சூப்பராக ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டீ எஸ்டேட்லேயே டீ குடித்தா எப்படி இருக்கும், அதுக்காக தான் வந்திருக்கோம். டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நுவார் ஏரியா நோக்கி போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, இங்கே இந்த டேம் ரோட் டீ அவங்களோட மேலே ரெஸ்டாரண்ட்டில் வந்து டீ சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பிளாக் டீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காக அவங்க அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அது தவிர கேக்ஸு, பீஸா, டிக்காஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 450 3000 LKR வரைக்கும் இருக்குது மெனு. பிரமாதமாக இருங்க. At an altitude of 1,285 meters from the sea level and high up in the mountain range. This factory was established way back 1841 during British colonial period by the Britishers. And you can see our plantation there. The plantation has got approximately 1,200 acres with 600 tea pluckers. Okay. Each plucker normally plucks 20 kilos of tea per day, morning 8 until 4 in the evening. Okay. The plucking will be done by only hands, no scissors or machines will be used. There are three kinds of tea which Sri Lanka produces. They are known as black tea, green tea and white tea. But this factory only producing white tea and black tea. Okay. But we have another factories, they are producing green tea. Now let me explain how black tea is made. Please, sir, come. This is our first step. This is we calling withering. Withering is a process to remove the moisture content of the leaves in 50%. So this is the trough. The trough is a cute huge fan placed in behind the trough. It provides to normal air. But rain seasons are we used to hot air from the fire chamber. It's situated ground floor. Normal days withering period is 14 hours and rain seasons goes to 18 hours. And the trough holds up like 2000 kilograms of leaves. But after withering, it's reduced until 1000 kilograms. Half. Another side, we have a feeding point, not a machine, it's a shortcut to the roller machine. The withered leaves collect to the basket and put that shortcut is directly fall in the roller machine. That is our second step. 2000 kilo ela vandu eduthu vandu process panni avanga arachu edukrappo adu apdi paadhiya koranja 1000 kilo podida kadaikum. The withered leaves transferred from the feeding points directly fall in that machine. So that is the second step, that is roller machine. Okay. What happened here, the leaves are crushing and twisting. Okay. By twisting, the enzymes of the leaves comes out. Okay. So the capacity of this machine, 250 kilograms. Okay. So in the factory tour, kaamichadukapra tea selling point irukku. Inga vandu venum appadina neenga டீ வாங்கிட்டு கூட நீங்கள் ஊருக்கு போகலாம். ஓகேங்க, இப்போ இந்த டேம்ரோ டீ ஃபேக்ட்ரி டூரெல்லாம் அவங்க சுற்றி காமிச்சாங்க இல்லையா. நீங்கள் உங்களுக்கு ஃபுல் முழுசாக ஆங்கிலத்தில் அந்த பொண்ணு பேசிச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீ விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நான் அதை எடிட் அவுட் பண்ணாமல் அப்படி சேர்த்துறேங்க, ஏன்னா அதுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். இது நமக்கு போன வருஷம் நம்ம ஒரு கேரளா சீரீஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? கேரளாவில் மூணாரில் போய் ஒரு டீ ஃபேக்ட்ரி விசிட் பண்ணோம். அதில் வந்து நம்ம ஃபீ டிக்கெட் பே பண்ணி நம்ம உள்ளே போய் இது பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே சுற்றி காமிச்சிட்டாங்க. டீ ஃபேக்ட்ரி ஃப்ரீயாகவே சுற்றி காமிச்சு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிளாக் டீயும் நம்மளுக்கு மேலே அவங்க இதில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே சூப்பராக இருங்க. இங்கே வந்தீங்கன்னா டீயில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணலாம். அதேமாதிரி பின்னாடி பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக இந்த ஏரியா ஃபுல்லாக மிஸ்ட் அப்படியே கவர் ஆகிட்டுருக்கு. அனுஷ்கான் என்ன சொல்கிறேன்னா, நைட்டுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே ஃபாகி ஆயிரும் அப்படிங்கிறாரு. ரம்மியமாக இருக்குங்க தற்போதை. இங்கே விஐபி டீ லாஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நான் நினைக்கிறேன் இதுதான் நினைக்கிறேன். பாருங்கள், விஐபி டீ லாஞ்ச் நீங்கள் போட்டிருக்கா.
இதுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்து டீ சாப்பிட்றதுக்கு 2000 ரூபாய் 2000 LKR வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு கேக் துண்டு, ஒரு பால் சேர்த்துன தேநீர் ஒன்று, அப்புறம் டீ பேக் ஒன்று கொடுத்துட்றாங்க, டிஜி க்ரீன் டீ ஒரு பேக்கெட்டு, அப்புறம் விஐபி நுழைவாயினால் தொழிற்சாலையினை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டூரு, அந்த டூரும் வந்து சுற்றி காமிச்சிடறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 2000 ரூபா. நான் ஃபஸ்ட்டு இதை அரைகுறையாக படிச்சுட்டேன், படிச்சுட்டு உள்ளே போகிறக்கே 2000 ரூபா அப்படின்னு நினச்சிட்டேன். உள்ளே வந்து எல்லாம் ஃப்ரீயாக ஃப்ரீ டூர் தான் அதில் சுற்றி காமிச்சாங்க. நுவரேலியா உள்ளே இப்போ நுழைஞ்சிட்ருக்கோங்க. 1893 மீட்டர் கடல்லிருந்து உயரத்தில் இருக்கிற இந்த ஒரு மலைவாசஸ்தலம், இலங்கையில் இருக்கிற ஒரே மலைவாசஸ்தலம் இது தான் நுவரேலியா. நல்ல குளிர்ச்சியான சீதோஷண நிலை, சுற்றி முற்றி டீ எஸ்டேட், இதோட ரொம்ப ஒரு அழகான ஊர். இன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம் நம்ம இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கிறோம். நிறைய டூரிஸ்ட்டுக்கு நம்மளை மாதிரியே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு ரெண்டு ஒரு வரப்பிரசாதத்தை இறைவன் வழங்கினானோ அந்த மாதிரி இலங்கைக்கு நுவரேலியா. Okay. And if you need any assistance, just dial 0 to the reception. And if you want a room clean tomorrow, just inform to the reception and hand over your room key. Sure. Okay, the Wi-Fi password available in your room, there is a telephone. We put the password on the telephone receiver. Okay. Do you need any help, just dial 0 to the reception. Sure. Enjoy your welcome drink. Yeah, thank you. Can you put it here? ஓகேங்க. கிங்ஸ் காட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் நம்ம நுவரேலியாவில் 2 நாள் இங்கே தங்க போகிறோம் இதே ப்ராப்பர்ட்டியில். ஸோ இங்கே தான் வந்து இந்த ராமாயணம் ரிலேட்டட் பிளேசஸ் எல்லாம் சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நாளையிலேருந்து சுற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம அனுஷ்கன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைக்கு மெதுவாக 11 மணிக்கு கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நுவரேலியாவெல்லாம் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் டூயிங் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன்றுமே செய்யாமல் என்ஜாய் பண்ணுறது. அது சில இடங்கள் இருக்குங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏற்காடு அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஏற்காடெல்லாம் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் போகிறப்போ நீங்கள் போட்டிங் போவீங்க, அது எதுவும் பக்கோடா பாயிண்ட் அதுவும் போவீங்க. நீங்கள் எத்தனை டைம் அதே திரும்பி பார்ப்பீங்க. செகண்ட் டைம் தேர்ட் டைமில் ஏற்காடு போகிறதே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். அந்த வெதர் அங்கே சம்மர்லாம் அவ்வளோ குளிர் இருக்காது, கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த வின்டர் சமயத்திலலாம் போனால் அது ஒரு நல்லா இருக்கும். அந்த வின்டர் அந்த வெதரில் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறது அப்படியே மைண்டெலாம் ஃப்ரீ ஆயிரும். இந்த நுவரேலியா வந்து அந்த மாதிரி இடங்குனாங்க. கிட்டத்தட்ட வெள்ளம் மாதிரி தாங்க இருக்குது. வெள்ளம் மாதிரி ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க, வெல்கம் ட்ரிங்காக க்ரீன் டீயும் அந்த ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் நான் சொன்னேன் இல்லையா, இது தாங்க இங்கே என்ஜாய்மெண்ட்டு. இப்போ நுவரேலியெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டு அப்படி இந்த வெதரை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ நாவல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறவராக இருந்தால் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே கால் மேலே கால் போட்டு இப்படி வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதான் ஜாலி, சூப்பராக இருக்குது. கிரகரி லேக்கெல்லாம் இங்கேருந்து பக்கம் தாங்க, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது கிரகரி லேக்கு. அங்கே நிறைய வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவுமே நீங்கள் போய் பண்ணலாம். ஓகேங்க, ரூம் ரெடியாக இருக்காமா? நான் ஒரு ரெடியாக இருக்கார், நம்ம கூட்டிகிட்டு போகிறக்காங்க, நம்ம இங்கே உட்காந்து நம்ம சீன் போட்டுட்ருக்கேன். சரி வாங்க, அப்படியே ரூம் போய் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரூம் டூர் காமிச்சிட்றேன். சரி, இங்கே ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க, இப்போவே இவ்வளோ சில்லுன் இருக்கு, நைட்டெல்லாம் சரியான குளிராக இருக்கும் போல்றீங்க. இங்கே வந்து அப்படியே உட்காந்து கொஞ்சம் விளையாண்டு போகலாம். ஓ, தட் இஸ் ரெஸ்டாரண்ட். ஓகே, ஸோ நியர் பை டு அவர் ரூம் ஒன்லி. ஸோ லிட்டில் இங்கிலாண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்கிறதுல ஒரு இது இருக்குங்க, அர்த்தம் இருக்குது. அப்படி இங்கிலாண்டில் இருக்கிற பில்டிங் மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. நைட்டு 7:30 வந்து டின்னர் ஸ்டார்ட் ஆயிரும், பஃபே. அதே மாதிரி காலையில் 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம தங்க போகிற பிளாக் இதுதான். ஸோ ரூம் நம்பர் 23ங்க நம்மளது. ரூம் ஹீட்டர் ஓகே. ஓ, ஸோ நைட் இட் வில் பி வெரி கோல்டா? ஓகே. ஓ, பால்கனி இஸ் தேர். ஓ, சூப்பர். ஸோ ரூம் டூர் அவரே காமிச்சிட்டாருங்க. சூப்பரான ஒரு பால்கனி இருக்குங்க. அப்படி இங்கே உட்காந்து பால்கனிலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், நல்லாயிருக்கு. எங்கே உட்காரதுக்கு எத்தனை இடங்கள் இருக்குது பாருங்கள், கீழே அங்கேயும் வச்சுருக்காங்க, ஊஞ்சல் இருக்குது அந்த பக்கம். சரி, அதேமாதிரி நம்ம எல்லா ரூம்லேயும் வந்தால் ஏசி ஒர்க்காக தான் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. இங்கே ஏசியை வேண்டாம், ஹீட்டர் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா நைட்டு நல்லா சில்லுன்னு ஆயிரும் போல் இருக்கு வெதரு.
எகே நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நம்ம தனியாக போய் கேட்டோம்னு வைங்களேன், அவங்க சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் கேட்டால் நம்மளுக்கு அப்படி கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிரும். இவங்க ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக இந்த மாதிரி பேக்கேஜ் புக் பண்ணுறப்போ, ஏன்னா அவங்க ரெகுலராக இங்கே டூரிஸ்ட்டுகளை கொண்டு வந்து இங்கே புக் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கிடைக்கிற ப்ரைஸிங்லாம் வந்து நமக்கு சான்ஸே இல்லைங்க, அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது. எகெயின் ஜிடி ஹாலிடேஸ் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க எதனால் இந்தியாவில் ஒரு லீடிங் டூர் ஆப்ரேட்டராக இருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலையும் ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குங்க, ஃபுட்டும் சரி, அது ஃபுல் போர்டாக அவங்க புக் பண்ணிடுறதுனால பிரேக்ஃபாஸ்ட் டின்னரோட சேர்த்து கொடுத்துறதுனால நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 2 days நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். ஓகே, ரூம் டூர் உங்களுக்கு செப்பரேட்டாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஹோட்டல் ஸ்டாஃபை எல்லாம் கிட்டத்தட்ட சுற்றி காமிச்சிட்டாங்க. நல்ல கம்ஃபர்டபுள் காட்டு, நல்லா போதுமான அளவு ஸ்பேஷியஸ் டாய்லெட்டு, ஸோ வைஃபை பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. குளிர் கைஸ், உண்மையிலே நுவரேலியில் சரியான குளிர், நான் இவ்வளோ குளிர் இருக்குன்னு எதிர்பார்க்கல, சில்லுன்னு இருக்குது. ஓகேங்க, ரூமில் ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ரூமில் வந்து ஏசியும் கிடையாது, ஃபேனும் கிடையாது, ஆனால் அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க, அதனால தான் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இஸ் பஃபே இங்கே ரெடியாக இருக்குது, நல்லா சூப்பரான ஆம்பியன்ஸுங்க, நைஸ் இருக்கு, சூப்பர் க்யூட் ஆம்பியன்ஸ். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இங்கே வந்து சாலட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, பாஸ்டா இருக்குங்க, சிக்கன் பாஸ்டா மாதிரி தெரியுது. அப்புறம் இங்கே சாசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, மேனேஸ் எல்லாமே இருக்குங்க, லீக்ஸ் அண்ட் பொட்டேட்டோ சூப். அப்புறம் இங்கே பிரெட்டு பட்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்பெகெட்டி அல்ஃப்ரேடோ, இட்டாலியன் டிஷ். ஃபைனலி வி காட் டு சி பிரியாணிங்க, ஸ்ரீலங்காவில் வந்து இதை ஃபஸ்ட்டு டைம் நான் பிரியாணி பார்க்குறேன், வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டீம் ரைஸ், ஒயிட் ரைஸ். அப்புறம் இங்கே வந்து பரோட்டாவும் பொட்டேட்டோ கிரெட்டின், இது செகண்ட் டைம் பார்க்குறேன் இந்த டிஷ்ஷு. இன்றைக்கி காலையில் கூட நேற்று நைட்டு பார்த்தோம் தம்புல்லாவில், ஸ்டீர் ஃப்ரைடு ஓக்ரா அண்ட் கார்லிக் ஸ்பினாச். ஸோ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வெஜ் ஐட்டம் தானோ. ஹாட் பேட்டர் மஷ்ரூம், அப்புறம் ஆலு பாஜி, பிரிஞ்சால் மோஜு அண்ட் தால் கறி. இந்த 2 ட்ரே தாங்க நான்வெஜ்ஜுக்கு, க்ரம்ப்டு ஃப்ரைடு ஃபிஷ் அண்ட் கிரில்டு சிக்கன் வித் மஷ்ரூம் சாஸ். ரெண்டு டிஷ்னாலும் பார்க்குறதுக்கு செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது நான்வெஜ் ரெண்டும். அப்புறம் இங்கே நிறையா ஃப்ரூட்ஸு, பனானா கஸ்டர்ட் இருக்குது, லேயர் பேவரோய் அப்படின்னு ஒரு கேக் ஐட்டம், இதுதான் அந்த ஃபஸ்ட்டு டே இந்த பேரெலாம் நான் கேள்விப்படுறேன் நான். மோர் ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஹாட் மில்க் அண்ட் காஃபி டீ எல்லாமே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ரொம்ப சிக்னேச்சர் ஐட்டம் என்னென்னா உங்களோட கொத்து பரோட்டா வந்து ரொம்ப பாப்புலர் இங்கே. இங்கே கொத்துக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ கொத்தில் என்னென்ன போடுவீங்க? நான்வெஜ் இருக்கா? ஓகே, சிக்கன் கொத்து எல்லாமே இருக்குது. ஓகே சார், ஒரு கொத்து போட்டே காமிச்சிடுறாரு. நீங்கள் சப்போஸ் ஃப்யூச்சரில் இலங்கை வந்தீங்க அப்படின்னா கொத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானே இன்றைக்கி தான் 3rd day நைட்டு டின்னருக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கொத்து. ஸோ வந்து எக் கொத்து. ஓகே, ஸோ திஸ் இஸ் எக் கொத்து இல்லையா? ஓகே, சூப்பர் அட்ராக்டிவாக பண்ணி கொடுத்துட்டாரு ஷெஃபு. ஓகே, இஸ் இந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் நான் ஃபுட் ரிவ்யூ மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் அப்படி மேலோட்டமாக காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த கொத்து, ஸ்ரீலங்கா கொத்து மட்டும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அடி ஆவி பறக்க முட்டை கொத்து தரமாக இருக்கும் உண்மையிலே. கொஞ்சம் காய்கறியெல்லாம் போட்டு முட்டையெல்லாம் போட்டு கொத்துறாங்க. இது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலுங்க, இது நிறைய கெஸ்ட் உட்காந்து சாப்பிட்ருக்கேன், வெளிநாட்டு கெஸ்ட் எல்லாம் நிறைய உட்காந்து சாப்பிட்ருக்கிறதுனால. நம்ம செட்டிநாடு ஹோட்டலில் நாங்கள் கணங்கணங்கணங்கணங்க கொத்துவாங்கல்ல, அது ரொம்ப சத்தம் வரும். இங்கே வந்து அப்படி கொத்துனா சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்கும்ட்டு அப்படியே கரெக்டாக பார்த்து பக்குவமாக கொத்தி இப்படி கொடுக்குறாங்க.
பை தி வே, இந்த ட்ரிப்பில் நம்மளுடைய ட்ராவல் பார்ட்னர் ஜிடி ஹாலிடேஸ் உண்மையிலேயே செமத்தியாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே. இதை விட பெட்டராக நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியாதுங்க. உண்மையிலேயே அவங்க பண்ணியிருக்கிற ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும், நல்ல ஒரு சொகுசு கார், சூப்பரான கம்ஃபர்டபுள் கார், எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாதுங்க. எல்லாமே நம்ம வந்து ரொம்ப திருப்தியாக, நம்ம பேக்கேஜில் கொடுத்த காசுக்கு வந்து நம்மளுக்கு முழு திருப்தி அளிக்கிற அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் அட்டகாசமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஜிடி ஹாலிடேஸோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட எல்லா லிங்க், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நாட் ஓன்லி ஸ்ரீலங்கா, அவங்க ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்க்கு வந்து டூர் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஜிடி ஹாலிடேஸோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கண்டியில் நம்ம அந்த டூத் ரிலிக் டெம்பிள் போனோம் இல்லையா, அது வந்து எங்களோட ஒரிஜினல் ஐட்னரியிலே இல்லையாமா. அது இவர் அனுஷ்கன் சொல்லி தான் எனக்கே தெரியும். நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு எங்களுக்காக உள்ளே வந்து அந்த கோயிலில் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. 2 மணி நேரம் அவங்க டைம் ஒதுக்கி அனுஷ்கன் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஜிடி ஹாலிடேஸோட ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். ஒரு சார்ட் உங்கள்கிட்ட கொடுத்தா அதில் இருக்கிற இடங்கள் மட்டும் சுற்றி காமிக்காமல் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்காக தானே அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம், அடுத்த ஸ்ரீலங்கா எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பை பை.